மதுரை திருப்பரங்குன்றம் தாலுக்காவில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரியான தியாகராசர் பொறியியல் கல்லூரியில் 1970 ஆண்டில் படித்து வந்த முன்னாள் மாணவர்கள் 50 ஆண்டுகள் கழித்து கல்லூரியில் மீண்டும் ஒன்று கூடி ஒருவரை ஒருவர் சந்தித்து தங்களது கடந்த கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அவர்களில் 20க்கும் மேற்பட்டோர் நேரிலும் பிறர் ஆன்லைன் மூலமாகவும் விழாவில் கலந்து கொண்டனர். இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு முன்னாள் மாணவர்கள் அனைவரும் தங்களால் இயன்ற தொகையை திரட்டி கல்லூரியின் வளர்ச்சி நிவாரண நிதியாக வழங்கினர். மேலும் எதிர்காலத்தில் கல்லூரிக்கு எந்த ஒரு உதவி என்றாலும் தாங்கள் முன்வந்து செய்வதாகவும் உறுதியளித்து தங்களது கல்லூரி கால நினைவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர். திரும்பி எல்லாரும் வந்து 50 வருஷம் கழிச்சு இப்ப மீட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இது உலகத்தரம் வாய்ந்த ஒரு யூனிவர்சிட்டியாக மாற வேண்டும் எங்களுடைய விருப்பம். அதற்காக நாங்கள் வந்து அலுமினை சார்பில் எல்லா எங்களால் முடிந்த என்னென்ன செய்ய முடியுமோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுன்னா பண்ணலாம், மென்டார்ஷிப் பண்ணுறதுன்னா பண்ணலாம், இன்னும் புதிய கோணத்தில் அதை எடுத்துகிட்டு போகிறதுனா பண்ணலாம், இன்னும் நாங்கள் எல்லாத்தையும் ரெடியாக இருக்கோம். அந்த மாரி ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு இந்த கல்லூரியை மேலே மேலே வளர்ப்பதற்கு நாங்கள் முனைவோம்.